வெல்கம் டு கோல்டு லோட்டஸ். எங்கள் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சண்டை சேவல்களோட ப்ரீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி அன்லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். நீங்கள் போடுற ப்ரீடு, அதாவது போடுற சேவல் பொட்டையும் சேவலுக்கும் செலெக்ஷன் ஆகுதா, அதுக்கு அதுக்கும் போடுற ப்ரீடு செட் ஆகுதான்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் கழித்து அந்த குஞ்சி ஆகி அது பட்டாவாகி அது முள் வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் பட்டால டப்புனி பார்க்குறீங்கனால அவங்களுக்கு குறைஞ்சது 1.5 வருஷத்துக்கு மேலே தான் ஆகும். அப்போ தான் அந்த ப்ரீடோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். அதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். போடுற ப்ரீடுலேயே பொட்டை சேவலும் நல்ல சேவலும் நல்ல பொட்டையை போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே தேவையில்ல, எப்படி இருந்தாலும் நல்ல குழிங்க தான் வரும். அதனால் ப்ரீடு போடுறப்பே நல்ல சேவலும் நல்ல பொட்டையும் பார்த்து ப்ரீடு போடுங்க. அப்போ தான் வந்து அதோட உருவாகிற குஞ்சுங்களும் நல்லா சண்டை போடும், நினைக்கிற அளவுக்கு ரிசல்ட்டாகவும் இருக்கும். மெயினான மேட்ரு என்னென்னா, போட போகிற ப்ரீடில் சேவலை விட பொட்டையோட ஏஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அதுதான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சேவலுக்கு ஒரு கத்தியில் போடுங்க, அப்படி இல்லாட்டி சேவலோட ஏஜ் ஒரு 2 வயசாவது இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற சேவலுங்களை வந்து மேக்ஸிமம் ப்ரீடு யூஸ் பண்ணுங்கள். உருவாகிற குஞ்சுங்களும் கொஞ்சம் நல்லா வலுவாக இருக்கும், ப்ரீடும் கொஞ்சம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், நல்ல சண்டையே பட்டாங்களை எதிர்பார்க்கலாம். ப்ரீடுக்கு பொட்டையோ சரி சேவலும் சரி எது போடுறீங்கனாலும் சரி, நல்லா வாய் சுத்தமான பொட்டை, வாய் சர்ப்பான சேவல் அந்த மாதிரி எடுத்து போடுங்க. ஏன்னா தொட்டா தொட்டா பறக்கிற மாதிரி இருக்கிற கோழிங்களாம் பார்த்து ப்ரீடு போடுங்க. கோழிங்களும் கொஞ்சம் நல்லா துடிப்பாக சண்டை போடும். சேவலை நீங்கள் உங்கள் பர்சனல் யூஸுக்கு வளர்த்தனாலும் சரி, சண்டை விடுறதுக்கு வளர்த்தனாலும் சரி, அப்படி இல்லை நான் என்ன என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் வளர்த்துறேன் அப்படின்னாலும் சரி, இல்லை ஒருத்தங்களுக்கு சேல்ஸ் மோட்டிவேஷனாக விற்கிறதுக்காகண்டி வளர்த்தனாலும் சரி, நல்ல ப்ரீடாக போட்டு ப்ரீட் பண்ணுங்கள். சும்மா ஆகாததெல்லாம் போட்டு ப்ரீட் பண்ணிட்டு 2 வருஷம் வந்து அதுக்கு ஆகிறது வேஸ்ட்டு தான், 2 வருஷம் அது டைம் வேஸ்ட்டு. நல்ல ப்ரீடாக போட்டிங்கன்னா நீங்கள் சண்டை விட்டாலுமே உங்களுக்கு நல்ல சண்டை கிடைக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி யாருக்காவது சேல்ஸ் பண்ணுறீங்கனாலுமே, இப்போ உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு 4 பேர்கிட்ட பெருமையை சொல்லுவாதா, அந்த பையன்ட்ட ஒரு பட்டா வாங்கினப்பாதா, அவர்கிட்ட ஒரு பட்டா வாங்கினேன் நல்லா சண்டை போட்டுச்சு நல்லா ரிசல்ட்டாக இருந்துச்சு, அவர்கிட்ட ஒரு கோழி வாங்கினா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் நல்ல சேவல் நல்ல பொட்டையை போட்டு ப்ரீட் பண்ணுங்கள். எங்கேயுமே சரி, நீங்கள் கொடுக்குற கோழியை பொறுத்து தான் உங்களோட மரியாதை அந்த இடத்துல இருக்கும். நீங்கள் நல்ல கோழியை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பாருப்பா நல்ல தரமான கோழிலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கெத்தாக இருப்பீங்க. அதனால் எடுக்க போகிற ப்ரீடு வந்து நல்ல கோழியாக போட்டுடுங்க. ஏன்னா ப்ரீடு தான் உங்கள் பேரை மேக்ஸிமம் அதிகமாக சொல்லும். ப்ரீடுக்கு போகிற சேவல் வந்து ஃபஸ்ட்டு எப்படி எப்படிலாம் இருக்கணும் அதை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். ப்ரீடில் போடுற சேவல் பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் மேக்ஸிமம் ப்ரீடுக்குன்னு போடுற சேவல் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணு, அது இல்லாமல் அந்த ஃபால்ட்டான சேவலுங்க, ஏஜ் அவுட்டான சேவலுங்க, இது தான் மேக்ஸிமம் ப்ரீடுக்கு போடுவாங்க. ஒருத்தங்க சேவல் இருக்கிறவங்க நல்லா டாப் கிளாஸாக இருக்கிற சேவலை கூட அவங்கள இதில் மேக்ஸிமம் பந்தியடி சேவலாக அந்த மாதிரி கூட போடுவாங்க. சேவல் போடுறது ப்ரீடுக்கு சேவல் போடுறதுனா பார்த்தீங்கன்னா வச்சிங்களா, நல்ல சேவலாக ப்ரீடுக்கு போடுங்க. அதாவது களம் பார்த்த சேவல், சண்டை ஏற்கனவே போட்ட மாதிரி இருக்கிற சேவல்களை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரீடுக்கு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். களம் பார்த்த சேவல்னா எப்படி இருந்தாலும் நல்ல சேவலாக தான் போட்டிருப்பாங்க. காலத்துக்கு 1 சண்டை 2 சண்டை போட்ட சேவலாக இருந்து, இல்லை கண் இல்லை, இல்லை சேவல் வந்து ஃபால்ட்டாக இருக்குது அந்த மாதிரி இருந்தால் குஞ்சு அணிச்சுன்னா நம்மளுக்கு சரி, நல்ல சேவலாக இருந்து கண்ணு முன்னாடி பந்தி அடித்த மாதிரி ஏதாவது சேவல் கிடச்சிச்சின்னா கூட அதை எடுத்து ப்ரீடுக்கு போட்டுக்குங்க. இப்போ களம் பார்த்த சேவலுங்கிறது சொல்கிறப்போ அந்த சேவலுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து அவங்க போட்டிருக்கிறது எதை நம்பி போட்டிருப்பாங்கன்னா, அந்த சேவலோட ஜாதியும் குணத்தையும் அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை வச்சு தான் போட்டிருப்பாங்க. அதனால் ப்ரீடுக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல சேவலாக களம் பார்த்த சேவல் மாதிரி இருக்கிறத ப்ரீடுக்கு எடுத்து போடுங்க. இப்போ ப்ரீடுக்கு சேவல் தொலைவுறப்போ நல்ல சேவலாக பார்த்து தொலைவுங்க. நீங்கள் இப்போ சேவல் தொலைவுறப்போ அந்த சேவலில் குஞ்சு ஆகுதா ஃபஸ்ட்டு அதை பார்த்துக்கோங்க. மெடிசன் தயாரெலாம் மேக்ஸிமம் பண்ணாங்கன்னா, மெடிசன் தயார்னா இன்ஜெக்ஷன் மூலமா தயார் பண்ணுவாங்க, மெடிசன் தயாரெலாம் மேக்ஸிமம் பண்ணாங்கன்னா அதில் குஞ்சுங்க ஆகாது. என்ன காரணம்னா, இப்போ இன்ஜெக்ஷன் போடுறதுனால அதனோட பிளட் செல், அதாவது ஜீன்ஸ்லாம் கொஞ்சம் டெத் ஆயிரும், அதனால் அதுங்களுக்கு குஞ்சுக்கு ஆகிற தன்மை கொஞ்சம் கம்மியாயிரும் இயற்கையாகவே. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் சேவல் வந்து எடுக்கிறீங்கன்னா அதில் ப்ரீட் ஆகிற சேவலாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் சேவலாக இருந்தாலும் சரி, ப்ரீடுக்குன்னு எடுக்கிறப்போ குஞ்சாவதுதான்னு பார்த்துட்டு எடுங்க. ஏன்னா குஞ்சாவதுதான் எப்படி பார்க்குறதுன்னா, சேவல் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருந்துச்சினாலுமே அப்படி சுங்கி மாதிரி இருக்கும், பொட்டைங்களை மெதிக்கவே மெதிக்காது, சும்மா அப்படியே திரிஞ்சிக்கிட்டே கிடக்குங்க. பொட்டைங்களை கூட அவ்வளோ கண்டுக்காது, பொட்டைங்களை துரத்தோ ஆனால் மெதிக்காது ஒழுங்கா. அதில் அது இல்லாமல் இப்போ அடை வச்சவங்கள மேக்ஸிமம் இப்போ யார்ட்டையாவது ஒருத்தர்கிட்ட சேவல் விற்க போகிறீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவர்கிட்ட கூட கேட்டு போகிறேங்க. ஏன்னா ப்ரீடாவ சேவலை கூட மேக்ஸிமம் விற்க பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு ப்ரீடுக்கு எடுத்து போடுங்க. ஒரு தடவை வந்துட்டு ப்ரீடுக்கு போட்டு அதில் குஞ்சு ஆகலைன்னா அந்த சேவலை வந்து மாற்றி கூட பாருங்கள். ஏன்னா இப்போ ப்ரீடு ஒரு தடவை ஆகலைன்னா அது ஒரு காரணம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ப்ரீடுக்கு வேறு சேவலோ இல்லை பொட்டையவோ மாற்றி போட்டு பாருங்க. கால் ஃபால்ட்டான சேவல்லாம் மேக்ஸிமம் போடுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து போடுங்க.
ஏன்னா கால் ஃபால்ட்டான சேவல் பொட்டையை மெதிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ முள் ஒடிஞ்சிருக்கு, அந்த சேவலை பிரிவுக்கு போடலாம் போனால் அது போடலாம், ரெண்டு கால்லையும் முள் இல்லைனாலும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. களம்பாத்த சேவலை எப்படி இருந்தாலும் முள் இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சேவல் நல்ல சேவல், கண் இல்லை முள் இல்லை அதெல்லாம் எதுவும் பார்க்காதீங்க. கொட்டைக்கு தான் அது, அது ஒன்றும் பிரச்சனைலாம் நல்லா மிதிக்கும். கால் ஃபால்ட்டாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க, ஏன்னா பொட்டையை மெதிக்காமல் போயிடுச்சுன்னா நீங்கள் இப்போ பணம் போட்டதும் வேஸ்ட்டு, சேவல் எடுத்ததும் வேஸ்ட்டு. அது நல்ல சேவலாகவே இருந்தாலுமே பொட்டையை ஒழுங்காக ஏறி மிதித்தால் தான் அது உங்களுக்கு குஞ்சாகும். பொட்டை எடுக்கிறப்போ ரொம்ப கெல்ட்டு போட்டால் ரொம்ப ஓவர் அதிகம் ஏஜ் ஆனது அந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க. பொட்டை ஏஜ் ஆன பொட்டைங்கலாம் நல்லாவே மிதிவாங்க, ஆனால் குஞ்சாகாது. நல்லா ஓரளவு ரொம்ப ஏஜ் ஆகும்னா ஓரளவு ஏஜ் இருக்கிற மாதிரி, அதான் ஒரு 8 வயசுக்குள்ளே இருக்கிற மாதிரி பொட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீடாகவும் நல்லாவும் குஞ்சு காப்பாற்றும் அந்த மாதிரி பொட்டையை எடுங்க. ப்ரீடுக்கு பொட்டையை செலெக்ஷன் பண்ணுறப்போ முட்டையை நிறையா பொட்டையும் குடிக்கும், அதனால் வெத்துக்கால் பொட்டையில் எடுக்கிறப்போ கொஞ்சம் நல்லா முட்டையை குடிக்காத மாதிரி பொட்டையை பார்த்துக்கோங்க. ஏன்னா அடைய வச்சிங்கன்னா 10 முட்டை வச்சிச்சுன்னா 6 முட்டை அதே குடிச்சிடும். முட்டை இடுறப்பெல்லாம் முட்டை இடையிடவே ஒவ்வொன்று குடிச்சிட்ருக்கோம். அதனால் ப்ரீடுக்கு போகிறப்போ பொட்டையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முட்டை குடிக்காத டைப்பில் பொட்டையை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா அடக்கா பாத்துற மாதிரி பொட்டையை எடுங்க. பொட்டையெல்லாம் டப்புன்னு வச்சு பார்த்து தான் எடுக்கணும்லாம் கிடையாது. பொட்டை நல்லா பொட்டையாக இருந்து அதோட ஜென்ரேஷனு அதோட வழி வந்து வம்சாவளிகள்லாம் கொஞ்சம் நல்லா அதோட பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் நல்லா பந்தி அடிக்குது, இல்லை வேற யார்ட்டையாவது பொட்டையை எடுக்கிறீங்கன்னா கூட அந்த ஜென்ரேஷனில் அந்த வழி எப்படி இருக்குது, அதோட சண்டை அதாவது அதுக்கான அண்ணன் தம்பிங்க அந்த மாதிரி எப்படி அதோட சண்டை எப்படி இருக்குது அதை பார்த்துட்டு பொட்டையை எடுங்க. பொட்டை வந்து எடுக்கிறீங்கன்னா நல்ல வழி வந்து நல்ல ஜென்ரேஷன் வந்த பொட்டையை எடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை வேறு யார்ட்டையாவது நல்ல வித்துக்கள் வந்து கொஞ்சம் நல்ல பேரோட இருக்கிறவங்க அவங்ககிட்டலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பொட்டையாக கேட்டு காசு முன்ன பண்ண பார்க்காதீங்க. ஒரு 1000-2000 மேலே போனாலுமே பொட்டை நல்ல பொட்டையாக, பொட்டை நல்ல தரமான பொட்டையாக வாங்கி செய்கிற கெப்பாசிட்டியோட இருக்குதா அந்த மாதிரி பார்த்து பொட்டையை வாங்கி போடுங்க. ஏன்னா பொட்டையை வந்து சேவல் வந்து முக்கியம்தான், ஆனால் சேவலை விட ப்ரீடில் 100% சேவலை விட பொட்டை தான் கொஞ்சம் உயர்ந்திருக்கும். ப்ரீடுக்கு பேர் செலெக்ஷன் பண்ணி போடுறீங்கன்னா இப்போ போடக்கூடிய பேருக்கு ஒரு சேவல் போடுறீங்கன்னா அந்த சேவலுக்கு அதிகபட்சம் 2 பொட்டையை போடுங்க. ஒரு பொட்டைக்கு ஒரு சேவல் அதுதான் கரெக்டான பேர். அதிகபட்சம் இல்லை என்ட 2-3 பொட்டை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேவலுக்கு 3 பொட்டை போடுங்க, அதுக்கு மேலே போட வேணாம். ஒரு சேவலுக்கு 4 பொட்டை 5 பொட்டை அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு சேவலுக்கு 3 பொட்டை போடுங்க, இல்லாட்டி 2 பொட்டையை போடுங்க, அதுதான் கரெக்டு. அதிகமாக நீங்கள் போட்டு அந்த ப்ரீடுக்கு வந்து சேவலை எப்படி இருந்தாலும் அத்தனை பொட்டையும் மெதிக்க போகிறதில்ல. ஒவ்வொரு பொட்டையும் ஒவ்வொரு முட்டை எடுத்தனாலுமே அதுக்கு ஒவ்வொரு கருவுக்கு எப்படி இருந்தாலுமே அதோட ஜீன்ஸ் தேவைப்படும். இன்றைக்கி டெய்லி அது மேய்ச்சிக்கிட்டே இருந்துச்சுனாலுமே உங்களுக்கு உருவாகிற குஞ்சிங்க வந்து எப்படியா இருந்தாலுமே அந்த கருப்பை முட்டைக்கு போய் சேர்ந்துடும். அதனால் வந்து அதிகமாக வந்து ஒரு பொட்டைக்கு ஒரு சேவல் அதுதான் கரெக்டான பேர். ப்ரீடில் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் போட போகிற சேவல்லேருந்து அந்த ஜீன்ஸ் மூலியமாக ஒரு சேவலை தான் உருவாக்க முடியும். நீங்கள் ஒரு சேவலை போகிறீங்கன்னா அந்த சேவலோட வழியிலேருந்து சேவல்கள் மட்டும்தான் வரும், பொட்டை குஞ்சிங்க வராது. ஏன்னா அந்த ஜீனை வச்சுக்கிட்டு அதாவது சேவலோட ஜீன்ஸில் சேவலை உருவாக்குற தன்மை மட்டும்தான் அதுக்கிட்ட இருக்கும். ஆனால் பொட்டைங்கிறது அப்படி கிடையாது, பொட்டைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் நல்ல பொட்டையாக போட்டிங்கன்னா தான் அந்த பொட்டை லைன்லேருந்து வரக்கூடிய ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லைன்லேயே அதால் பொட்டையும் உருவாக்க முடியும், சேவலையும் உருவாக்க முடியும். இப்போ நீங்கள் போட போகிற பொட்டையோட வழியில் வந்து இப்போ அதிகமாக அசர் அடிக்கிற பொட்டை, அந்த லைன் பொட்டை இல்லை அந்த பொட்டை நரம்புகள் அடிக்கிற டைப்பு அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அந்த லைன்லேருந்து அதாவது அந்த பொட்டையிலேருந்து வர கோழிங்களில் சேவலும் அந்த வேலை செய்யும், பொட்டைங்களும் அந்த வேலை செய்யும். அதனால தான் சேவலில் பார்த்தீங்கன்னா ஒரு சேவலால் சேவலை மட்டும்தான் உருவாக்க முடியும். ஆனால் ஒரு பொட்டையை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அந்த பொட்டையால் ஒரு சேவலையும் உருவாக்க முடியும், ஒரு பொட்டையும் உருவாக்க முடியும் அதே வழியில். அதனால் ப்ரீடு போடுறப்போ சேவலும் முக்கியம், அதை விட பொட்டை ரொம்ப ரொம்ப முக்கியம். பொட்டை வந்து நல்ல தரமான டாப் கிளாஸ் பொட்டையாக போடுங்க. டாப் கிளாஸான பொட்டை, டாப் கிளாஸான சேவல், அதுக்கும் பொட்டை அதே மாதிரி குஞ்சு வரும்லாம் ஒன்றும் கணக்கு கிடையாது. ஒரு பொட்டைக்கு ஒரு சேவலுக்கும் செலெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அது பந்தி மண்டி இருக்கு பந்தி மண்டி அப்பாற்பட்டது. முக்கியமாக இது முக்கியமான மேட்ரு. ஒரு பொட்டைக்கு ஒரு சேவல் செலெக்ஷன் ஆகுதுன்னா அந்த ஜதையை உடைக்காதீங்க. இதுக்கும் இதுக்கும் போட்டு சண்டை நல்லா வருது, அதுக்காக குஞ்சுங்க நல்லாவே சண்டை போடுது அப்படின்னா அந்த பேரை எக்காரணத்தை கொண்டு உடைக்காதீங்க. அந்த பேரை அப்படியே வைங்க. ஏன்னா ஒரு பேரும் ஒரு பேர்னா ஒரு பொட்டை ஒரு சேவல் வந்து செலெக்ஷன் ஆகி அதில் உருவாகிற குஞ்சுங்க நல்லா சண்டை போடுதுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த பேரை உடைச்சிட்டு நீங்கள் வேறு பேரை போட்டிங்கனாலுமே
அதுல இருக்கிற அளவுக்கு சண்டை மற்ற பேருக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஒரு பேரு ஒரு ஜீனோட செட் ஆகுறது ரொம்ப கஷ்டம்.